ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சில புது வகையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வெறும் மைண்ட் செட்டையும் நம்பிக்கையும் வச்சு மட்டுமே ஆசைப்பட்ட இலக்குகளை அடைய முடியும், வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியும்னா உங்களால நம்ப முடியுதா? லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இதை பத்தி எல்லாம் கொஞ்ச காலமா நம்ம காதல விழுந்துட்டே இருக்கு. மேனிஃபெஸ்டேஷனா, இது என்னடா புது கதை? நீ உருட்டன உருட்டுல கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுரா அப்படின்னு நக்கல் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கும். முதல்ல இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? நம்ம நடக்கணும்னு ஆசைப்படுற விஷயத்த கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற வெறும் நம்பிக்கையை மட்டுமே வச்சு நடத்தி காட்ட முடியுதுன்னா அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஆசைப்படுறத ஈர்க்கிறது, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை இயக்குறதுக்கு பயன்படுத்துற கருவி தான் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ சில புது வகையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பத்தி பார்க்கலாம். நம்பர் 1, விஷன் போர்ட்ஸ். இதை மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுவலைசேஷன் டெக்னிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை கற்பனை பண்ணணும். அதே மாதிரிதான் இதுவும், நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு விஷன் போர்டா உருவாக்கணும். உங்க ஆசைகள், உங்க இலக்குகள், சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் இதெல்லாம் வச்சு உருவாக்கணும். இது எப்படி பண்றதுன்னு கேட்டா ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்னு டிஜிட்டலா பண்றது, இன்னொன்னு பிசிக்கலா பண்றது. டிஜிட்டலா பண்ணணும்னு நினைச்சா சில ஆப்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாமே பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பின்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது ஆப்பாவும் இருக்கு, வெப்சைட்டாவும் இருக்கு. பின்ட்ரெஸ்ட் ஓபன் பண்ணாலே கீழே கிரியேட் போர்டு அப்படின்னு தனி ஆப்ஷனே இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான புகைப்படங்களை வச்சு போர்டை உருவாக்குங்க. அதை பாக்குறப்போ உங்களோட இலக்கு என்ன, உங்க ஆசைகள் என்ன அப்படின்னு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இன்னொரு முறை என்னன்னா பிசிக்கல் விஷன் போர்டை பண்றது. பெரிய கார்டை எடுத்துக்கணும், கூடவே நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை பிரிண்ட் அவுட்டா எடுத்துக்கணும். இல்லனா மேகசீன்ல இருந்தோ நியூஸ் பேப்பர்ல இருந்தோ கட் அவுட் எடுத்து ஒரு போர்டு மாதிரி உருவாக்கி உங்க வீட்டுல வச்சுக்கணும். அதுவும் நீங்க எந்த இடத்த அதிகம் பாப்பீங்க, எந்த நேரத்துல அதிக நேரம் செலவழிப்பீங்களோ அங்க வைக்கிறப்போ மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் அதிக சக்திகள் கிடைக்கும். ஒருவேளை நீங்க கைவினை பொருட்கள் பண்றது, டெக்கரேட் பண்றதுல எல்லாம் திறமசாலியா இருந்தா பிசிக்கல் விஷன் போர்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஆர்வத்தையும் தூண்டும், ஆசை அடையவும் வழிவகுத்து கொடுக்கும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதை எந்நேரமோ இந்த விஷன் போர்டு உங்களுக்கு நினைவுபடுத்தி மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். சோ இந்த விஷன் போர்டு டெக்னிக்கை பயன்படுத்தி ஆசைப்பட்டதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்பர் 2, கிராட்டிடியூட் ஜேர்னல். நன்றி உணர்வோட சக்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மைண்ட் செட்டை மாத்தி ஆசைப்பட்டதை சீக்கிரமே அடையறதுக்கு முக்கியமான கருவி இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் தான். நன்றி உணர்வு நமக்கு தேவைப்படுற விஷயத்துக்கான வைப்ரேஷனை உருவாக்கி அந்த வைப்ரேஷனை பிரபஞ்சத்துக்கு அனுப்பி ஆசைப்பட்டதை அடைய வைக்கும். தினசரி கிராட்டிடியூட பயிற்சி செய்யறதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. முதல் வழி, கிராட்டிடியூட் ஜேர்னலை உருவாக்கணும். ஒரு டைரி பென் எடுத்துட்டு நீங்க எதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, எதுல நன்றி உணர்வோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மூணு விஷயங்களை ஒவ்வொரு நாளும் எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மூணு விஷயங்களை எழுதணும். ரெண்டாவது வழி, ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தா தேங்க்யூ சொல்லணும். அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்க தாகம் எடுக்குது, எழுந்திருச்சு போய் தண்ணி இருக்கான்னு பாக்குறீங்க, பாட்டில்ல தண்ணி இருக்கு, அது சின்ன விஷயம்தான், ஆனா அப்பவும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அந்த சமயத்துல தண்ணி இல்லாம கூட இருந்திருக்கலாம், ஆனா உங்களுக்காக அந்த இடத்துல தண்ணி இருந்திருக்கு. சோ கிடைச்சதுக்கு நன்றி சொல்லணும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூணாவது வழி, உங்க இலக்கு அடையிற மாதிரி கற்பனை பண்ணி அதுக்கு நன்றி சொல்லிக்கணும். இன்னும் அந்த இலக்கு அடையலனாலும் அதை அடைஞ்ச மாதிரியே கற்பனை பண்ணிக்கணும், நன்றியும் சொல்லிக்கணும். இதுலயும் கேப் விடாம டெய்லியும் பண்ணணும். நம்மளோட தற்போதைய சூழ்நிலை என்ன, இப்ப இருக்க ரியாலிட்டி என்ன அப்படின்னு இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த நிகழ்காலத்துல வாழறதுக்கு சரியான வழியும் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் தான். தினமும் நீங்க எதுக்கு நன்றியோட இருக்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜேர்னல்ல பதிவு செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம பாசிட்டிவா சிந்திக்கிறதுக்கும் ஆசைப்பட்டதை அட்ராக்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப சிறந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னே சொல்லலாம். என்னன்னா இந்த டெக்னிக் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அதை பண்ணிட்டே இருக்கப்ப கூட ஒருவேளை நம்ம இலக்க அடைய மாட்டோமோ அப்படின்னு இடையில நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா ஒர்க் ஆகும். அதே மாதிரிதான் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலும் ரொம்ப டைம் எடுக்கும், ஆனா காத்திருந்ததுக்கு பயங்கர எஃபெக்டிவா வேலை செய்யும். நெக்ஸ்ட் நம்பர் 3, 2 கப் மெத்தட். இந்த டெக்னிக் புதுசாவும் ரொம்ப வித்தியாசமாவும் இருக்குல்ல. இந்த டெக்னிக் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருக்கும்னே சொல்லலாம். மேனிஃபெஸ்டிங் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும். அந்த வகையில எது உங்களோட சூழ்நிலைக்கும் உங்களுக்கும் சரியா இருக்கோ அந்த மெத்தடை தேர்ந்தெடுக்கணும். 2 கப் மெத்தட் பிடிச்சிருந்தா இதையும் பயன்படுத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு 2 கப்ஸ் எடுத்துக்கணும். ஒரு கப்ல தண்ணி ஊத்தி ஃபில் பண்ணிட்டு அதுல இப்போ நீங்க கரண்டா எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ அதை லேபிள் பண்ணணும். உதாரணத்துக்கு சிங்கிளா இருக்கேன், அப்புறம் தனிமையில இருக்கேன், இல்லனா இப்ப நீங்க எப்படி உணர்றீங்களோ அதை கூட எழுதலாம். இன்னொரு கப்ல எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது, அது எம்டியா இருக்கணும்.
அதுல நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை லேபிள் பண்ணணும். உதாரணத்துக்கு, எனக்கு நல்ல துணை வேணும், நான் பணக்காரன் ஆகணும், எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் வேணும், இந்த மாதிரி. இதை பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கரண்டா இருக்க சூழ்நிலையில இருந்து ஆசைப்பட்ட அவுட்கம் அடைய போற மாதிரி, அது கிட்டேயே நெருங்குற மாதிரி ஒரு உணர்வு உருவாகும். இப்ப பாசிட்டிவான உணர்வோட ரெண்டு கப்பையும் கையில எடுத்துக்கணும். மனசு ஃபுல்லா ஆசைப்பட்டது நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட கரண்ட் சூழ்நிலையில எழுதின கப்பல இருக்க தண்ணிய நீங்க ஆசைப்படுற சூழ்நிலையா பதிவு செஞ்சிருக்க கப்பல ஊத்தணும். அதாவது ஃபில் ஆகிருக்க கப்பல இருக்க தண்ணிய காலி கப்பல ஊத்தணும். அந்த நேரத்துல உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்னா, நான் ஆசைப்பட்டதா அடையிறேன், அடைஞ்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இருக்கணும். இப்ப ஆசைப்பட்டதை அடையணும்னு பதிவு செஞ்ச கப்பல தான் தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணிய முழுமையா குடிக்கணும். குடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் சூழ்நிலைய பதிவு செஞ்சோம்ல, அந்த கப்பல நம்ம என்ன சூழ்நிலையை லேபிள் பண்ணோமோ அந்த லேபிள ரிமூவ் பண்ணிடணும். இப்ப கையில ஆசைப்பட்டதை அடையறதுக்காக பதிவு செஞ்ச கப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த தண்ணியும் நீங்க குடிச்சிட்டீங்க. அந்த கப்பை கையில ஹோல்ட் பண்ணிட்டு கண்களை மூடி நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்ச மாதிரி சின்ன கற்பனை பண்ணணும். இதுதான் 2 கப் மெத்தட். நெக்ஸ்ட் நம்பர் 4, 55x5 மெத்தட். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மட்டும் வச்சே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நல்லது. இதுல என்ன பண்ணணும்னா, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நல்லா சிந்திக்கணும். சிந்திச்சதை அப்படியே அஃபர்மேஷன்ஸா மாத்தணும். அதாவது பாசிட்டிவ் உறுதிமொழி வாக்கியங்களா மாத்தணும். உதாரணத்துக்கு, பணக்காரன் ஆகணும்னு ஆசைய வைக்கிறீங்க. அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் பணக்காரன் ஆவேன், அதுக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி வாக்கியத்தை உருவாக்கிக்கணும். இந்த வாக்கியத்தை 5 நாளைக்கு தொடர்ந்து எழுதணும். ஒவ்வொரு நாளும் 55 முறை அந்த வாக்கியத்தை வாயால சொல்லிட்டே எழுதணும். கூடவே மனசுலயும் பலமா நம்பிக்கை வைக்கணும். ஒவ்வொரு நாளும் கேப் இல்லாம தொடர்ச்சியா 5 நாளைக்கு எழுதணும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் நல்லா இஃபெக்டிவா வர்க் ஆகணும்னா பிரசன்ட் மோமெண்ட்ல இருக்கணும். உங்க கவனம் முழுக்க ஆசைப்பட்டதை அடையறதுலதான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு வகையான மேஜிக் அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ஆழ்மனச பயிற்சி பண்ணிட்டு இருப்போம். நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அது ஏத்துக்க வைக்கிறோம், ஆணித்தரமா நம்ப வைக்கிறோம். அது மூலமா பாசிட்டிவான அனுபவங்களை உருவாக்கி நல்ல மைண்ட் செட்டை டெவலப் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதை அடையறதுக்கான வேலைய ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்பர் 5, ஃபோக்கஸ் வீல். ஃபோக்கஸ் வீலும் ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். இதுல என்ன பண்ணணும்னா, உங்க இலக்குகள், ஆசைகள் இதெல்லாத்தையும் கற்பனை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை உங்க மைண்ட்ல சக்கரத்தை சுத்தி விடுற மாதிரி சுத்தணும். இது உங்க வைப்ரேஷனை அதிகப்படுத்தி வாழ்க்கையில எதை அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோக்கஸ் வீல செய்யறதுக்கு சின்ன பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கணும். பேப்பரோட நடுவுல பெரிய வட்டத்தை வரைஞ்சுக்கணும். வட்டத்தோட சென்டர்ல நீங்க என்ன கோலை அடையணுமோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணுமோ அதை எழுதி வச்சுக்கணும். இப்ப அந்த பெரிய வட்டத்தை சுத்தி ஒல்லியான வட்டங்களை வரையணும். ஒவ்வொரு ஒல்லி வட்டத்துக்குள்ளயும் உங்க இலக்கு அடையிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ அதை எழுதணும். எல்லா ஸ்டெப்ஸையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை முழுமையா பார்த்துட்டு கண்களை மூடிக்கணும். நீங்க வரைஞ்ச சக்கரத்தை உங்க மைண்ட் மூலமா கற்பனை செஞ்சு சுத்தி விடுங்க. அந்த இலக்கு படிப்படியா அடையிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இதுதான் ஃபோக்கஸ் வீல் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் நம்பர் 6, ஆப்ரஹாம் ஹிக்ஸ் மெத்தட். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் உங்க இலக்குகள், ஆசைகள் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணும். இதுல என்ன பண்ணணும்னா, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, எதை அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி உணரணும். உண்மையாவே அது அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன வகையான எமோஷன்ஸை வெளிப்படுத்துவீங்களோ அதெல்லாம் வெளிப்படுத்தணும். இதுவுமே நம்ம வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தி ஆசைப்பட்டதை சீக்கிரமே அடைய உதவுது. இதை செய்யறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பாக்கலாம். முதல் ஸ்டெப், பெட்ல படுத்துக்கலாம், இல்லைன்னா தரையில நிமிந்து உட்கார்ந்துக்கலாம். எப்படி இருக்கணுமோ இருங்க. கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்கார்ந்தா போதும். போட்டிருக்க ட்ரெஸ், உட்கார்ந்திருக்க பொசிஷன் இதெல்லாமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ஸ்டெப், கண்களை மூடிக்கணும். ரொம்ப இறுக்கி மூடிக்க வேண்டாம். நார்மலா எப்படி மூடிப்பீங்களோ அதே மாதிரி மூடிக்கணும். இடையில இடையில கண்ணை அடிக்கடி திறந்தெல்லாம் பார்க்க கூடாது. மூடன கண்ணை ப்ராசஸ் முழுமையா முடிகிற வரைக்கும் திறக்கவே கூடாது. மூணாவது ஸ்டெப், நல்லா மூச்சு அழுத்த விடணும். மூக்கால மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும். மூச்சை உள்ள இழுக்கும் போது மெதுவா இழுங்க. அந்த மூச்சை 2-3 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியேத்துங்க. வெளியேத்துறப்பவும் ஸ்லோவா வெளியேத்தி 2-3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்ப மெதுவா உள்ள இழுக்கணும். ரிலாக்ஸ்டான மனநிலையில வர வரைக்கும் இப்படி ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருங்க. நாலாவது ஸ்டெப், நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க இலக்க நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணணும். ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களையும் கற்பனையில கொண்டு வரணும். அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த வகையான உணர்வுல ஜாலியா துள்ளி குதிச்சுட்டு இருப்பீங்களோ அந்த உணர்வு உங்களுக்குள்ள உருவாகணும். அஞ்சாவது ஸ்டெப், கற்பனை முடிய போற நேரத்துல இந்த இலக்கை என்ன அடைய வச்சதுக்கு நன்றி, என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நிறைவேறிடுச்சு, அதுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கண்ணை திறந்து ஒரு தடவை மூச்சை உள்ளழுத்து வெளியே விடணும். இதுதான் ஆப்ரஹாம் ஹிக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்பர் 7,
மிரர் மெத்தட். இந்த மெத்தட்ல கண்ணாடிய பார்த்து நீங்க உருவாக்கி வச்சிருக்க அஃபர்மேஷன்ஸ சொல்லணும். இது ரொம்பவே ஃபேமஸான மெத்தட் தான். நம்ம ஆள் மனசுல நம்மள பத்தின பாசிட்டிவான நம்பிக்கைகளை வச்சு ப்ரோக்ராம் பண்ணி ஆசைப்பட்ட இலக்கை அடையிறதுக்கு இந்த மிரர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மெத்தடை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதை பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸா எழுதி வச்சுக்கணும். அது செல்ஃப் அஃபர்மேஷனாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு, நான் பணக்காரன், என்னிடம் சிறந்த ஆற்றல்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை ஒரு லிஸ்ட் போட்டு உருவாக்கி வச்சுக்கணும். இப்போ கண்ணாடி முன்னாடி நின்னு அந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் முழு நம்பிக்கையோட சொல்லணும். காலையில எழுந்ததும் ஒரு தடவை, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, இந்த மாதிரி ரெண்டு முறை இந்த மிரர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பண்ணணும். இந்த மிரர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு மட்டும் உதவாம நமக்குள்ள தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட், 8, ஈவ்ஸ் டிராப்பிங் மெத்தட். இந்த டெக்னிக்ல நம்ம கற்பனை திறன் தான் பயன்படுத்தணும். நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்த நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பேரு அதை பத்தி பேசிக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். உதாரணத்துக்கு, புதுசா ஒரு கார் வாங்கணும்னு ஆசை வச்சிருக்கீங்க, அதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதை பத்தி கற்பனை பண்ணணும். உண்மையா நீங்க கார் வாங்கிட்டீங்க, அதை பத்தி ஒரு ரெண்டு பேரு பாசிட்டிவான முறையில பேசிக்கிறாங்க. அவனை பாரு, அத அவனை பாரு, இந்த வயசுல இவ்வளவு விலை உயர்ந்த காரை வாங்கிட்டான், ரொம்ப திறமசாலியான பையன்ல. இந்த மாதிரி மத்தவங்க உங்களை பத்தி பாசிட்டிவான முறையில பேசிக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். நெகட்டிவான சின்ன விஷயத்த கூட கற்பனைக்குள்ள நுழைச்சிடக்கூடாது. இதுதான் ஈவ்ஸ் டிராப்பிங் மெத்தட். நெக்ஸ்ட், 9, லெட்டர் ஃப்ரம் ஃபியூச்சர் செல்ஃப். இது ரொம்ப ஸ்பெஷலான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். கடிதம் எழுத ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணலாம். இதோட ப்ராசஸ் என்னன்னா, எதிர்காலத்துல இருக்க நீங்க நிகழ்காலத்துல இருக்க உங்களுக்கு கடிதம் எழுதணும். இந்த லெட்டர்ல உங்க கோல் என்னவா இருந்துச்சு, அதை எப்படியெல்லாம் அடைஞ்சீங்க, எந்த அளவுக்கு பணக்காரன் ஆகிருக்கீங்க, அதுக்கு நீங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இதெல்லாம் எழுதணும். உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ஃபியூச்சர்ல நல்ல வசதியான வாழ்க்கையில இருக்கீங்க, இதுதான் உங்களோட முக்கிய கனவா இருந்துச்சுன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க எழுத போற லெட்டர்ல, நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முழுமையான நம்பிக்கை வச்சேன், அதுக்காக சரியா பிளானிங் பண்ணேன், காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு தியானம் பண்ணிட்டு எனக்கான நேரத்தை செலவிட்டேன், தினசரி சரியான ருட்டீனை ஃபாலோ பண்ணேன், சுத்தி பாசிட்டிவ் மைண்டட் பீப்புளை தான் வச்சுக்கிட்டேன், இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே வசதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன், இது எல்லாத்துக்கும் நான் நன்றியுள்ளவனா இருக்கேன் அப்படின்னு பிரசன்ட்ல இருக்க உங்களுக்கு ஒரு கடிதம் மாதிரி எழுதணும். நான் சொன்னது சின்ன உதாரணம் தான். நீங்க கடிதம் எழுதுறப்போ நல்லா டீட்டெயில்டா உங்க இலக்குகளை பத்தி முழுமையா மென்ஷன் பண்ணணும். ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் எழுதாம தினசரி கடிதம் எழுதிக்கிட்டே இருங்க. அப்பதான் ஆழ் மனசுல ஆழமா பதியும், மேனிஃபெஸ்டேஷனும் சீக்கிரமே வேலை செய்யும். நெக்ஸ்ட், 10, பிளேஸ் மேட் ப்ராசஸ். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நேரடியா லா ஆஃப் அட்ராக்ஷனோட கனெக்ஷனை உருவாக்கும். இதை செய்யறதுக்கான ப்ராசஸ் என்னன்னா, ஒரு பேப்பர் எடுத்து நடுப்பகுதியை மார்க் பண்ணி ரெண்டு ஈக்குவல் செக்ஷன்ஸா பிரிச்சுக்கணும். ஒரு சைட்ல நீங்க இன்னைக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் மாதிரி போட்டு எழுதிக்கணும். இன்னொரு சைட்ல இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் மாதிரி உருவாக்கி எழுதிக்கணும். இப்போ நீங்க அடையணும்னு நினைச்ச விஷயத்த விட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம்தான் பலமானதா இருக்கும். பிரபஞ்சம் நமக்கு இதை கொடுக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இன்னொரு பகுதியை எழுதியிருப்போம். அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் நேரடியா ஒர்க் ஆகி மேனிஃபெஸ்டேஷனை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க ஸ்பிரிச்சுவலான பர்சனா இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய வைக்க முடியும். நெக்ஸ்ட், 11, மேனிஃபெஸ்ட் சம்திங் ஸ்மால். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பிகினர்ஸுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கப்போ முதல்ல சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு, ஃப்ரீயா ஒரு கப்பு காஃபி வேணும், 100 ரூபாய் ஓசியில கிடைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் தான் இந்த டெக்னிக். இதுக்கான ப்ராசஸ் என்னன்னா, தினமும் காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு தியானம் எப்படி பண்ணுவீங்களோ அதே பொசிஷன்ல உட்காந்துக்கணும். கண்களை மூடிட்டு மூச்சை நல்லா உள்ள அழுத்து வெளியே விடணும். இப்ப எந்த சின்ன விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அப்படியே கற்பனை பண்ணணும். இதே மாதிரி நைட்டு தூங்குறப்போ பெட்ல படுக்கும் போதும் செஞ்சுட்டு படுக்கணும். திடீர்னு ஒரு நாள் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். எடுத்ததும் பெருசா இல்லாம சின்ன சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை அடைஞ்சிட்டா அது நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றப்போ முழுசா நம்பிக்கையும் கிடைக்கும், ஆர்வமும் இருக்கும். நெக்ஸ்ட், 12, வரி பாக்ஸ். முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே பாசிட்டிவான வழிமுறைகள் தான். இந்த வரி பாக்ஸும் பாசிட்டிவான வழிமுறை தான். ஆனா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவா இருக்க விஷயங்கள் மேல கவனம் செலுத்தி அதை வெளியேற்றிடுவாங்க. சரியான முறையில மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணணும். அதுக்கான டெக்னிக் தான் இந்த வரி பாக்ஸ்.
இதுல என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன காகித துண்டுகள்ல உங்களுக்கு பயத்தை தரக்கூடிய விஷயங்கள், பதட்டத்தை தரக்கூடிய விஷயங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் தரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாத்தையும் எழுதி பாக்ஸ்லயோ இல்ல கண்டெய்னர்லயோ மூடி வைக்கணும். இப்போ அதை அழிக்கணும். ஒன்னு அந்த பேப்பர் எல்லாத்தையும் பாக்ஸை திறந்து குப்பையில கொட்டலாம், இல்லனா மண்ணுல போட்டு புதைக்கலாம், அப்படியும் இல்லனா நெருப்பு வச்சு எரிக்கலாம். இப்படி எல்லாம் பண்றப்போ அந்த பயம், பதட்டம், நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு போறதா நம்பிக்கைய முழுமையா வச்சுட்டு பண்ணணும். இதனால நமக்குள்ள இருக்க வருத்தங்கள், பயம் போன்ற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேறுறதா சொல்லப்படுது. இது ரொம்ப சிறந்ததா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இத முதல்ல முயற்சி பண்ணலாம். சோ இதெல்லாம் தான் கொஞ்சம் புது வகையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ். இதுல ஒர்க்கே ஆகாத ஃபேக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எதுவும் இருக்கான்னு கேட்டா இதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். உண்மை என்னன்னா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான நம்பிக்கை தான். நம்ம 100% நம்பிக்கை வச்சுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளேயே இறங்குவோம். அப்ப எந்த வகையான மேனிஃபெஸ்டேஷனும் போய் கிடையாது. எல்லா வகையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா ஒர்க் ஆக தான் செய்யும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எண்ணங்களும் மைண்ட் செட்டும் தான் எல்லாமே, மெத்தட்ஸ் கிடையாது. அந்த எண்ணங்களை அடைய மெத்தட்ஸ் வெறும் இன்னொரு கூடுதல் கருவி தான். சோ எல்லா வகையான மேனிஃபெஸ்டேஷனும் ஒர்க் ஆக தான் செய்யும். பட் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயங்களை நினைவில் வச்சுக்கணும். 1, இன்டென்ஷன். எதை அடையணுமோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணுமோ, அதை அடையிறதுக்கான இன்டென்ஷனை நிர்ணயிக்கணும். இன்டென்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வேல்யூஸ் என்னன்னு பாக்கணும். எது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு பாக்கணும். 2, பிலீஃப். மேனிஃபெஸ்டிங் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமான கருவி நம்பிக்கை தான். நம்பிக்கை முழுமையா இருந்தாதான் மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யும். இடையில எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்பிக்கை ஒரு துளி கூட குறையக்கூடாது. 3, ரிசீவ். மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி உணர்வுகளை அடிக்கடி வெளிப்படுத்தணும். ஆசைப்பட்டது கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அதே மாதிரி சந்தோஷப்படணும். இது 3 மைண்ட்ல வச்சுக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிங்க. மேனிஃபெஸ்டேஷனால ஆசைப்பட்டது மட்டும் கிடைக்காது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கவனம் அதிகரிக்கும், முன்னாடி இருந்ததை விட ஊக்கம் ஜாஸ்தியாகி நல்லா வேலை பார்ப்போம், உறவுகளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல உடல் நலம் இருக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், முக்கியமா வாழ்க்கையில தெளிவு இருக்கும், நல்ல தூக்கமும் அமைதியான மனநிலையும் கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷன்ல எந்த வகையான டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை தாராளமா ட்ரை பண்ணி ஆசைப்பட்டதை அச்சீவ் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.